ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கு வணக்கம் இந்த ஒழியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து எப்போ நடக்கும் ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும் எப்போ நடந்தால் நமக்கு வந்து குறைஞ்ச மார்க் எடுத்தவங்களுக்கெல்லாம் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஏஆர் நம்பர் ப பப்ளிஷ் பண்ணுவாங்க ஏஆர் நம்பர் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அக்ரி அதே மாதிரி வெட்னரி அதே மாதிரி எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் இந்த மூணு கவுன்சிலிங்குமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறந்தான் இந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங் நடக்கும் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு ஏர்லேயராக பப்ளிஷ் பண்ணாலும் உங்களுக்கு கவுன்சிலிங் இந்த மூணு முடியணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் எப்போயுமே நடக்கும் அந்த முடிஞ்சதுக்கப்புறம் சைமல் டேனிஸ்ஸாக அக்ரிக்கு நடக்கும் வெட்னரிக்கும் நடக்கும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் நடக்கும் ஓகே இப்போ பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து லேட்டாக லேட்டாக இது நல்லதா அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப லேட்டாகும்போது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது யாருக்கு அப்படின்னா மார்க் யாரெல்லாம் குறைவாக வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பெனிஃபிட் ஏன் அப்படின்னு சொன்னால் நிறைய மார்க் எடுத்தவங்க எல்லாருமே உங்களுக்கு ஒன்று அக்ரிக்கு போயிடுவாங்க அல்லது வெட்னரிக்கு போயிடுவாங்க இந்த மாதிரி வேறு எல்லாம் போயிடுவாங்க அப்போ உங்களுக்கு வந்து காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியாக இருக்காமல் குறைஞ்சிரும் இப்போ சப்போஸ் இது பேராமெடிக்கல் தான் ஃபஸ்ட்டு நடக்குது அப்படின்னா சில பேர் அக்ரிக்கு சேரணும்னு நினச்சவங்க கூட பேராமெடிக்கல் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்புறம் பார்த்துக்குறோம் அப்படின்னா அப்படியே இதில் செட்டில் ஆகிருவாங்க அப்போ உங்களுக்கு வந்து காம்படிஷன் ஹெவியாகும் ஆகும் ஸோ எந்தளவுக்கு பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கினுடைய இது ஷெட்யூல் வந்து டிலே ஆகுதோ டிலே ஆகுதோ அந்தளவுக்கு நிறைய மார்க் எடுத்தவங்க எல்லாமே மற்ற கோர்ஸில் ஜாயின் பண்ணிடுவாங்க ஒரு ஆவரேஜ் மார்க் எடுத்தவங்களுக்கு இங்கே கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் நிறைய மார்க் எடுத்தவங்களுக்கு சீட்டும் கிடைச்சிரும் மற்ற கோர்ஸில் ஆவரேஜ் மார்க் ஆனவங்க பேராமெடிக்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் இது ஆவரேஜ் மார்க் எடுத்தவங்களுக்கு இது ஒரு பெனிஃபிட் தான் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் எப்போ கவுன்சிலிங் வரும் அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு சொல்லுவோம் தேங்க் யூ